ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ ஏர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏசியன் டோக்கன் எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அப்புறம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புதுசாக நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்படி தான் புதுசாக ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனது பிறகு கீழே வந்து அக்ரான் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபரல் கோட் காப்பி ஆகும். யுவர் ரெஃபரல் கோட் ஹேஸ்மின் காப்பிடணும். அதுக்கு கீழே ஒரு ஜாயின் ஃப்ரீங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது பிறகு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு க்ரியேட் அக்கௌண்ட்னு கேட்கும், அதை க்ரியேட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும், ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. அது கொடுத்தது பிறகு எண்டர் ரெஃபரல் கோடு, அந்த ரெஃபரல் கோட் காப்பி பண்ணதே இதில் காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோடய டெலகிராம் சேனலில் காப்பி கோடு கொடுக்குறேன், அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த கோடை பேஸ்ட் பண்ணுறது மூலம் 10 ஏசியன் டோக்கன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில். அதுக்கடுத்து மேலே ஒரு முகம் சிம்பிள் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் அன்வெரிஃபைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, கண்ட்ரி, அப்புறம் ஐடி கார்டுன்னு கேட்கும். ஐடி கார்டுங்கிறது உங்களை ஆதார் கார்டோ இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ்டா ஐடி கார்டு ஏதாச்சும் ஒன்று போடுங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்து செல்ஃபி கேட்கும். அப்போ உங்கள் ஆதார் கார்டை கையில் வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுங்க. அடுத்து ஸ்டார்ட் ஆப்ஷனை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு பிறகு 48 ஹவர்ஸில் உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். கீழே டன்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏசியன் டோக்கனை எப்படி ஃப்ரீயாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதை லைவாக வீடியோவில் பார்ப்போம். இப்போ வீடியோ லைவுக்கு வந்தாச்சு. எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது இதில் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆல்ரெடி 30 டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால கிளைம் ஆப்ஷன் கொடுக்குது. அதனால் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி 30 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா 10 ஏசியன் டோக்கன் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் வரும், இதில் எதில் வேணாலும் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து கிளாஸிஃபிகேஷன் லைன் வித் அண்ட் ஓப்பன் மவுத்துன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம்னா இதில் என்னென்னா லைன் மவுத்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கு. இது வந்து இல்லை, அதனால் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோம்னா 0.13 ஏசியன் டோக்கன் என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுது. இதே போல் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு கிளைம்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளைம் கொடுங்க. கிளைம் கொடுத்தீங்கன்னா இதே போல் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனது பிறகு உங்கள் அக்கௌண்ட்டில் ஏசியன் டோக்கன் ஆட் ஆகிடும். இப்படி தான் நம்ம இந்த ஏசியன் டோக்கனை ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செந்தில்.